Hi friends, welcome back to my channel. Nadanga Rose. So, iniki enna special ana video appdin pathingina ennoda most favorite summer skincare product da na unga kuda share panna poren. So, adu enna ngiradha nama video clip e therinjikalam. So, vaanga nama video clip polam. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய ப்ராண்ட் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மாறி மாறி, அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட் ஏற்ற மாதிரி, வெதருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஈவன் ஒரு நாள் யூஸ் பண்ணேன், வேற நாள் வந்து இன்னொன்று தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படின்னா, என்னோட ஸ்கின் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஸ்கின்ல எது ரொம்ப ஆப்டா சூட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் அகெயின் அகெயின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் உங்க கூட வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சம்மர் சீசன்ல வந்து கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சன்ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா குட் வைப்ஸ் குள்ள ப்ராடக்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வைட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இது அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வந்து ஒரு பேக் வந்து இதில் காலி பண்ணியாச்சு. இது அகெயின் செகண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி வெளியே போக முன்னாடி, ஆஃப்டர், பிஃபோர் யூஸ் பண்ணுறேன். நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் ரீசென்ட்லி இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆப்டாக ரொம்பவே சூட் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க ஏரியாவில் வந்து ஒரு 2 மந்த்தாகவே ஸ்டார்ட் ரொம்பவே என்ன சொல்கிறது, வெக்க அதிகமாக இருந்து. அண்ட் அடிக்கடி நானும் வெளியே போயிட்டுலாம் இருந்தேன். அப்போ இருந்தே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபேஸு, கை கால் எங்கெல்லாம் வந்து வெயில் எக்ஸ்போஸ் ஆகுதோ ஸ்கின், அந்த இடத்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 325 இதோட காஸ்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் சைட்டில் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸில் வந்து நீங்கள் 4 ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 35% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து கிராப் பண்ணலாம். ஸோ இது எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுவேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் ப்ளஸ், இது வந்து சாண்டல்வுட் ப்ளஸ் ரோஸ் வுட். இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி நம்ம பாடி ஸ்க்ரப். இது இதில் வந்து என்னென்னா மாய்ஸ்சரைசிங் இருக்குது அண்ட் ஆன்டி டேன் இருக்குது. அண்ட் இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டேன் ஆக சான்சஸ் இருக்கு. ஈவன் வந்து சம்டைம் அவசர அவசரமா கிளம்பும் போது என்ன ஆயிரும்னா, சன்ஸ்கிரீன் போடுறது வந்து மூஞ்சிக்கு போட்டுருவேன், கை கால் வந்து போடுறதுக்கு மிஸ் பண்ணிடுவேன். அப்படி இருக்கும்போது இந்த கை கால் மட்டும் கொஞ்சம் சூரிய வெளிச்சல வந்து நம்ம வந்து அந்த சன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது லைட்டா வந்து டேன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஸ்க்ரப் குளிக்கும் போது இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்ற, அந்த டர்ன் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ் பவுடர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி மேலே வெட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேக் இருக்கு. நீங்கள் பவுடர் இப்படியே வந்து பேக் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மரில் வந்து நம்ம அடிக்கடி வெளியே போகிறோம் இல்லையா. ஸோ அப்படி போகணும்னா நான் வந்து எப்போல்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வாரேனோ, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி ஒன் டைம் எனக்கு எப்போ முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுறது, நீம் பவுடர் வந்து நான் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கர்ட் கூட வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிஐஒய் ஃபேஸ் பேக்காக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீம் வந்து எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சும்மாவே என் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் பாடி அண்ட் சொல்லவே வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு நான் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹாட்டாகவே இருக்கும். ஏன்னா ஹைவே பக்கத்தில் இருக்கனால ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும். அதை இன்னொரு விஷயம் என்ன, அந்த ஃபேஸில் வந்து அடிக்கடி இந்த ஹீட் பாயில்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் இந்த ஹீட் பாயில்ஸ்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சந்தனம் வைக்கலாம். ஆனால் அதோட வந்து நீம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த சூட்டை வந்து கொஞ்சம் தணிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஏதாவது கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் நீம் வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படின்னா ஆப்ஸ் குட்னஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பவுடர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய இப்போ ரீசெண்டாக பர்பிள் சைட்டில் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்குங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆப்ஸ் குட்னஸில் நீங்கள் வந்து 4 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 35% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஐஒய் பேக் வந்து போட்டுக்கலாம். அது உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி. அண்ட் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்
நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா டைமே நான் வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, ரேண்டமாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இது ஸ்பெஷலி சம்மர் சீசனால இது நான் கண்டிப்பாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பாயில்ஸ் வந்துச்சு, இப்போ அதை நான் போட்டும் போது கொஞ்சம் காம் டவுன் ஆச்சு. ஸோ இப்போ என்னோட ஸ்கின் வந்து பெட்டராக இருக்கு. அண்ட் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து குட் வைப்ஸ் குள்ளது தான், கோல்ட் நேச்சுரல் க்ளோ. இது வந்து கோல்ட் ஃபேஷியல் கிட் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக கூட நான் வந்து வெளியே நாங்கள் அவுட்டிங் போயிருக்கும் போது கூட பிஃபோர், அதாவது என்னோட ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு ஷைனாக இருக்கிறதுக்காக நான் இந்த கோல்ட் ஃபேஷியல் வந்து வீட்டிலே நானே பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நானும் யூஸ் பண்ணேன், என்ன ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு நேரம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரம் கூட யூஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு தடவை நான் யூஸ் பண்ணேன், இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அண்ட் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக நல்லா வச்சுருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த இப்போ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொல்ல வேண்டாம், இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது, மேரேஜ் ப்ரைடல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ நம்ம லாக்டவுனில் வெளியே போயிட்டு ஃபேஷியல் பண்ணுறதோ இல்லை வந்து இப்போ பார்லர்லாம் ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஏன்னா நாளுக்கு நாளும் லாக்டவுன் வந்து என்ன சொல்கிறது புது புது ரூல்ஸில் வந்துட்டுருக்கு. அதனால வந்து என்னன்னா எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு கிட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இதை நான் வாங்கி வச்சிருந்தேன். நான் ஆக்சுவலி இது எப்போ வாங்கினேன்னா ஜனவரியோ இல்லை டிசம்பர் அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தேன் நினைக்கிறேன். அப்பவே வாங்கி வச்சிருந்தேன், அப்போதோட பண்ணியிருந்தேன், இப்பவும் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதுவும் நான் வந்து வச்சிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து 250 ருபீஸ். இதெல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கு. அதாவது நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருந்தாலும் இதோட இன்கிரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபேஸை வந்து சூப்பராகவே நல்லாவே வந்து என்ன சொல்றது அந்த க்ளோலாம் கொடுக்குது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரான வேலை வந்து ஃபேஷியல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளோ கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ப்ராப்பரான ப்ரொசீஜரில் பண்ணலை அப்படின்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி குட் வைப்ஸ்லாம் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ஸ்டோனுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படி விரும்புனீங்கன்னா இது ரைட் டைம் சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களோட மணி வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஷியல் கிட் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேஷியல் கிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனால் நான் வந்து கூலிங் ஃபேஷியல் கிட் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பைக்லேயே வந்து சம்டைம் இந்த காய்கறி வாங்க போகிறது, வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock எனக்கு தெரிஞ்சு செம்ம வெயில் இருக்கும். 10 to 11 நாங்கள் ஒரு 10 o'clock போனோம்னா 11 to 12 கிட்ட ஆயிரும் போயிட்டு வர்றதுக்குள்ளே. ஆனால் அவ்வளோ அந்த என்ன சொல்கிறது வெயில் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், இச்சிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வந்து ஃபேஸுக்கு வந்து ஏதாவது ஒரு கூலிங்காக வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணோம் இதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஆல்ப்ஸ் குட்னஸில் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து வெளியே போயிட்டு வந்த டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, நைட் டைம் பாப்பா தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து நான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம், அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அந்த நைட் டைம் வந்து இந்த மாதிரி இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு தென் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து செம்மையாக ஒரு ஒரு ரிஃப்ரெஷ் வந்து கிடைக்கும். அந்த ஃபேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வாங்கிக்கிற நல்லது. அப்பப்போ உங்கள் ஸ்கின் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் வீட்லேயே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு மணி கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து டெய்லி பேஸிஸ் பண்ண மாட்டேன்னா 15 days ஒரு வாட்டி மாறி மாறி நான் ஃபேஷியல் பண்ணிப்பேன். ஸோ நிறைய பேர் ரீசன்ட் டேஸ் கேட்டிங்க உங்கள் ஸ்கின் கேர் ருட்டீன் அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து எப்படி நீங்கள் நல்லா வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது தவிர்த்து நான் வந்து என்னெல்லாம் வந்து நான் டெய்லி பேசிஸில் அண்ட் மற்ற மாதிரி என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளம் குளது. ப்ளம் இது வந்து க்ரீன் டீ. இது வந்து நைட் ஜெல் ஆக்சுவலாக. ஆனால் நான் இது நைட் யூஸ் பண்ணதில்லை, மார்னிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் வந்து எல்லாமே ப்ராடக்ட் காலி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோ நம்ம ஃபேஸை. அண்ட் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டோனர் அப்ளை பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை டேரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ரேண்டமாக இதுவும் அப்ளை பண்ணுவேன், இன்னொன்று இருக்குது அதுவும் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இது சம்டைம் நைட்லேயும் அப்ளை பண்ணுவேன், இல்லைனா மோஸ்ட்லி இது மார்னிங்கில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் இன்னொன்று ஆர்டர் போடணும், இது ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்குது. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ப்ளம் ப்ராடக்ட் வந்து எல்லாரோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா தெரியல, ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு வந்து சூப்பர் மேஜிக்கலி வந்து ஒர்க் ஆச்சு. எக்ஸ்ட்ரீமாக என்னோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு சொல்லுவாங்களே பிசு பிசுப்போ ஆயிலியாவோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதை நான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இது மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்பீங்களா டே க்ரீம் நைட் க்ரீம் அந்த மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2-in-1 நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மார்னிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்ம் விட்டமின் சி ஃபேஸ் க்ரீம். இது வந்து சூப்பர்
சூப்பர் சூப்பர் சூப்பர்னு எனக்கு சொல்லுவேன். எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன், ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படின்னா, இதுல வந்து விட்டமின் சி இருக்கு அண்ட் ஹைரலோனிக் ஆசிட் இருக்கு. ஸோ விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும், ஸோ தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அண்ட் அது தவிர்த்து ஹைரலோனிக் ஆசிட் இருக்கனால ஸ்கின்னை எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு வந்து மாய்ஸ்டரா வச்சுக்கும், நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும் அண்ட் சூதிங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும், ஈவென்டோனாக மாற்றிக்கும். இந்த ஃபேஸ் க்ரீம் ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைட்ரேட்டிங், பிரைட்டனிங் அண்ட் ஆன்டி ஏஜிங், இந்த மூணு இருக்கு. ஸோ மூணுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே தேவை அண்ட் ஸ்பெஷலி எனக்கு இப்போ தேவை. அதனால தான் இது வந்து நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ரிவ்யூ ஆல்ரெடி கூட கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது ரிவ்யூ வந்து ரொம்ப முன்னாடி மேபி 1 இயர் 2 இயர் கூட ஆயிருக்கலாம். பட் இது நான் இப்போவும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சூப்பர் ஒர்க் ஆகுது. நான் வந்து நைட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். நைட் டைம் ஏன் யூஸ் பண்ணுறேன், நைட் டைம் தான் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுப்போம், நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம், நம்ம ஸ்கின் வந்து தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே வந்து இது மூலமாக அது போயிடும் அண்ட் ஸ்கின்னையும் ரொம்ப பிளம்பாக வச்சுக்கும். அதுதான் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேஸ் க்ரீம்னே சொல்வேன். அண்ட் இதை நான் மார்னிங் யூஸ் பண்ண எல்லா பிளம்பும் சம்டைம் அது மார்னிங் யூஸ் பண்ண, இது நைட்டு இது மார்னிங் யூஸ் பண்ண, அது நைட் இது மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வேற லெவல், சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் இருக்கு, சீரம் சீரம் பார்த்தீங்கன்னா இதுவும் விட்டமின் சி, இது ஆயில் ஃப்ரீ. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பர் டூப்பர் சொல்லணும், என்ன சொல்ற எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு லைட்னா வச்சுக்கும். நிறைய பேர் ஸ்கின்னை கேக்குறீங்க, எனக்கு அன்இவனா இருக்கு, பேட்சியாக இருக்குது, ஸ்கின் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது டல்லாக இருக்குது, அப்படி இப்படி ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கும் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில், நான் எனக்கு தெரியுது ஸ்டில் இப்போ ஒரு 2 இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பண்ண தான் அந்த ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டயட்லேயும் வந்து கான்சியஸ் பண்ணும். ஸோ டயட்டுங்கிறதுனால நீங்கள் என்ன ப்ராப்பர் அளவு சாப்பாடு அப்படி கிடையாது. டயட் மீன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணும், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து நான் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவும் சீரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ மோஸ்ட்லி நான் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்பெஷலி எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் போடும்போது நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மேக்கப்க்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து அது என்ன பண்ணுது, சூப்பராக ஹைட்ரேட்டாக அந்த மேக்கப்பை வச்சுக்கும் அதுக்காகவும், அண்ட் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் ஹைட்ரேட்டிங்காக வச்சதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் இதை பற்றி உங்களுக்கு டீப்பாக நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்னே சொல்லுவேன் கண்டிப்பாக. இது வந்து மேக்கப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவா ரோஸ், மற்ற டைம் யூஸ் பண்ண முடியாதா, இது மேக்கப் மட்டும் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் மார்னிங் டைமில் வந்து நார்மலாக ரெகுலராக ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணுற போது இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். மேக்கப் பண்ணுறது பண்ணாத ரெண்டாவது செகண்டரி திங் தான். பட் நான் சொன்னல இது யூஸ் பண்ணுவேன். சம்டைம் என்னோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து ட்ரை ஆகுதுக்கு, இல்லை வந்து ரொம்ப பிரேக் அவுட் ஆகுது, என் ஸ்கின்ல இன்னும் மாய்ஸ்சரைசர் தேவைப்படுது அப்படின்னா நியூட்ரிடெர்ம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிப்பேன். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு என்ன சொல்ல சாஃப்ட்னஸ் வருதோ அண்ட் எந்த அளவுக்கு என் ஸ்கின் வந்து அதை எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதனால இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லுவேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு 700 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு டெஃபினெட்டாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒர்த்துன்னு சொல்வேன். ஸோ லாங் டைம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூட்ரிடெர்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்பெஷலி வந்து ஆஸ்திரேலியா ப்ராடக்ட். இதோட இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து ஸ்கின் அதாவது எந்த மாதிரி டைப்பாக இருந்தாலும் ஓகே, நார்மல் ஸ்கின், ஈவன் ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமாக அது நல்லா வந்து டீப்பாக மாய்ஸ்சரா பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான தான் இதோட மெயின் இன்க்ரீடியன் சொல்லலாம். அதனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்வேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து டெர்மா ஹைட்ரா கிளென்சர் சொல்வேன். ஸோ இந்த கிளென்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை இன்ஸ்டன்ட்லி என்னோட ஃபேஸில் இருக்க மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயத்துக்கு இந்த கிளென்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு, இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்து ஹைட்ரா கிளென்சர். இது எப்படின்னா நீங்கள் கிளென்ஸ் பண்ணாலும் கூட உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்கும். அண்ட் இது ஸ்பெஷலி ஃபார் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரா கிளென்சர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மேபி சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து வெட் வைப்ஸோ சில விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும் இல்லை. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மேக்கப்புக்கு பிஃபோர் நான் இந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளென்சர்னே சொல்வேன். அண்ட் இதோட காஸ்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோ ஆயில். ஸோ பயோ ஆயில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கின் கேர் ஆயில் சொல்லலாம். ஸோ ஆயில்னா இது ஆயில் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஆயில் மாதிரி இருக்காது, லைக் ஒரு சிரம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலி நான் இப்போ இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து போகிறதுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஸ்கின் வந்து இப்போ எப்படி வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப என்லார்ஜ்
தான் இருக்கும். சோ நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும், கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங்கா இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நீங்க ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஆனா இது ஸ்பெஷலி வந்து பாடிக்கு அப்ளை பண்றது, என்னோட வயிறு பகுதிக்கு தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க் தெரியுதோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் சூப்பர். அண்ட் இதுவும் வந்து பர்பிள் சைட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து ஸ்கின் கேர் ருட்டீன்ல மெயின் மெயின் விஷயம் பயோடிக் கோகம்பர், அதாவது டோனர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது எத்தனாவது பாட்டில் எனக்கே தெரியாது. நான் வந்து டோனர் வந்து எப்பவுமே மிஸ் பண்ணவே மாட்டேன். ஈவன் வந்து மாய்ஸ்சரைசர் எனக்கு அப்ளை பண்ண டைம்லனால கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேனா கண்டிப்பா டோனர் நான் யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணது போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த டஸ்ட் டெஸ்ட் எல்லாம் ரிட்டர்ன் உள்ள போயிடும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால கண்டிப்பா நான் வந்து இந்த மாதிரி டோனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பர்பிள் சைட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நிறைய ஃபிளேவர் இருக்கு, பட் எனக்கு கோகம்பர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி இது கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியா வந்து டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியமே இருக்காது. நிறைய ப்ராடக்ட் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரிவ்யூவா நான் கொடுத்துருப்பேன். நீங்க அப்படி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா நீங்க என்னோட ப்ராடக்ட் ரிவ்யூல செக் பண்ணி பாருங்க. அது தகர்த்து இது என்னோட சம்மர்ல வந்து ஸ்பெஷலா இது என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்னு சொல்வேன். ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து வாக்குள்ளது. இது வந்து ஹிமாலயன் ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து ரோஸ் ஃபிளேவர் குள்ளது, இது சொல்லவே வேண்டாம். இது வந்து செம்மையா இருக்கு எனக்கு ஸ்கின்னுக்கு. எப்படி சொல்றது, ஃபேஸ் அப்ளை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபேஸ்ல இருக்க அந்த டர்ட்ஸ் எல்லாமே நீட்டா அப்படியே ரொம்ப சாஃப்டா பேபி ஸ்கின் மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ட்ரையா இழுக்கிற மாதிரி அப்படி இருக்கவே இருக்காது. ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ். இதுல பம்பும் கொடுத்துருக்கு, அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட ரிவ்யூ வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்கேன், டீட்டெயிலா வேணும் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அன்மோஸ்ட் இது வந்து காலி ஆகிற ஸ்டேஜ் ஆயிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து நான் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பதுனால குயிக்கா எனக்கு வந்து முடிஞ்சிடும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பர்பிள் குள்ள 24K கோல்ட் ஆயில். ஸோ இது எப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நான் வந்து நைட் ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்றேன்ல, அதுக்கு மேல வந்து நான் இந்த 24K கோல்ட் ஆயில் வந்து என்னோட கண்ணு கீழே அண்ட் நெத்தில எல்லாம் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸ்பெஷலி எங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் வந்து இருக்கிறோம், ரிங்கிள்ஸ் எனக்கு அவ்வளவா இல்லை, பட் அது வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், மேக்கப்புக்கு முன்னாடியும் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஆயில் மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தா ஒரு சிரம் எஃபெக்ட்ல தான் இருக்கும். அதனால இது பாக்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோயா, லைக் ஒரு டிவி லுக்ல இருக்கும். உங்க ஸ்கின் பாக்குறதுக்கு நல்லா ஷைனியா இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணல அப்படின்னா இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி லோஷன். ஸோ பாடி லோஷன் பாத்தீங்கன்னா இது குட் வைப்ஸ் குள்ளது 100 ml. இது வந்து பிரைட்னிங் பாடி லோஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா பிரைட்னிங் பாடி லோஷன். இது வந்து என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் இதுலயே வந்து முடிகிற ஸ்டேஜ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இனி இருக்கு. இது நான் மட்டும் யூஸ் பண்றது இல்லை, என்னோட சிஸ்டரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இது காமனா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் இருக்கும், அவளும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இது வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு நல்லா சாஃப்டா சப்பலா வச்சுக்கோங்க ஸ்கின். ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் நீங்க இது வந்து பாடியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பேபி சாஃப்டா இருக்கும் உங்க ஸ்கின். அது மட்டும் இல்லாம ரொம்பவே பாக்குறதுக்கு என்ன சொல்றது, டே பை டே நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட்னிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே பாடி லோஷன் சொல்லுவேன். இது வந்து ஈவன் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங் கூட. ஸோ கண்டிப்பா இதுவும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்களா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாடி லோஷன், இதுவும் நான் சஜஸ்ட் பண்றேன், நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்னு சொல்வேன். இந்த சம்மர் சீசன்ல இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து எனக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே உங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நீங்களும் வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வாங்கணும் அண்ட் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். பர்பிள் சைட்ல ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து அமேசிங்கான சூப்பர் டூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம்ல உங்க ஸ்கின்னுக்கு எது ரொம்ப பெட்டரா சூட் ஆகும் அண்ட் எது உங்களோட ஸ்கின்னுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இதுல வந்து ஓரளவு கொடுத்தல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye!